இன்றைக்கி தான் வந்து நான் பார்க்குறேன் இந்த சாதாரண ஒரு சேவலுக்கு வந்து இவ்வளவு, நம்ம நாட்டு சேவல் இருக்கு கட்டு சேவல்களுக்கெல்லாம் இவ்வளோ ஒரு மீட்டர் வால் இருக்கிறது. நல்ல அழகான எடுத்துகிட்டு இருந்தேன், அழகான வால் பெரிய சேனையாக இருக்குன்னு நினைக்கிறேனுங்க. நல்லா ரவுண்ட் இருக்குது பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும், பெரிய சேனையாக இருக்குது. மே வாங்கலாம் தேவையில்லை அப்படின்னு சொல்லியிருந்தாங்க, இருந்தாலும் நம்ம ஒரு திருப்திக்காக இந்த மாதிரி கம்பி வச்சுருக்கோம். அப்புறம் வந்து வாட்டர் லெவல் பார்த்து தான் வச்சுருக்கோம், இது வந்து ஒன் சைடு லைட்டாக சரிவாக இருக்கிற மாதிரி வச்சுருக்கோம். ஏன்னா ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம், நான் சுரேஷ்குமார். இன்றைக்கி வந்து நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே வாத்துக்கு வந்து தண்ணி வைக்கிறாங்க, தண்ணி தொட்டி, அதாவது இந்தக்காக தண்ணி தொட்டி வந்து செட் பண்ணுறாங்க. அதைத்தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம், வாங்க பார்க்கலாம். நம்ம கம்பெனிக்கு வந்த ஒர்க் தானுங்க இது வந்து பார்த்திங்கன்னா, இந்த ஒரு ரெண்டு வாத்து வச்சுருக்காங்க, தண்ணி தொட்டி வேணும் அப்படின்னு சொன்னாங்க. அதை செட் பண்ணிட்டு தான் இருக்கோம். இது வந்து பார்த்திங்கன்னா ரிங்கில் தான் செட் பண்ணிகிட்ருக்கோம், ரிங்கில் வந்து கம்பி உள்ளே வச்சு காங்கிரீட் போடுறோம். இந்த ஒர்க் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கம்பெனிக்கு வந்த ஒர்க்கு தான், இது வந்து இப்போ நம்ம கம்பெனி ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் தான் வேலை செய்கிறாங்க. பார்த்துடலாம் இது எப்படி செய்கிறோம் அப்படிங்கிறத. இந்த தொட்டி வந்து பார்த்திங்கன்னா 6 அடி ரிங்குங்க, இது வந்து 6 அடி ரிங்கு, இதில் தான் இப்போ பண்ண போகிறோம். காங்கிரீட் பண்ணிவிட்டு ஜஸ்ட் கம்பி மட்டும்தான் வைக்கிறோம், ஏன்னா ஸ்ட்ராங்கெல்லாம் தேவையில்லை அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இருந்தாலும் நம்ம ஒரு திருப்திக்காக இந்த மாதிரி கம்பி வச்சுருக்கோம். அப்புறம் வந்து வாட்டர் லெவல் பார்த்து தான் வச்சுருக்கோம், இது வந்து ஒன் சைடு லைட்டாக சரிவாக இருக்கிற மாதிரி வச்சுருக்கோம். ஏன்னா தண்ணி வந்து வெளியே அவுட்டரில் போகணும் அப்படிங்கிறக்காக இதில் வந்து ஒரு 3 இன்ச் பைப்பு வர்ற மாதிரி தான் இப்போ செட் பண்ண போகிறோம். இந்த காங்கிரீட் வந்து பார்த்திங்கன்னா 3 சட்டி மெட்டல், 2 சட்டி மணல், 1 சட்டி சிமெண்ட் அப்படிங்கிற அந்த ரேஷியோவில் தான் இப்போ வந்து மிக்ஸ் பண்ணிகிட்ருக்கோம். சிமெண்ட் அதிகமாகவே இருக்குது, கம்பியும் அந்த அளவுக்கு அதிகமாகவே இருக்குது. இப்போ வந்து காங்கிரீட் ஃபில் பண்ணிடுவோம், ஒரு 2 இன்ச் கனத்துக்கு தான் வந்து 2 இன்ச் கனத்துக்கு தான் வந்து காங்கிரீட் ஃபில் பண்ண போகிறோம். ஃபில் பண்ணிகிட்டு இருக்கிறோங்க 2 இன்ச் கனத்தில். ஒரு பழைய கிணறுன்னு நினைக்கிறேன், இந்த கிணத்தை வந்து க்ளோஸ் பண்ணிட்டாங்க. இந்த கிணத்துக்குள்ளே வந்து இப்போ ஒரு மரம் வச்சுருக்காங்க, அகத்திக்கீரை மரம் அப்படின்னு. அப்புறம் உள்ளே வந்து ஒரு கோழி இருக்கு, கோழியும் இருக்காங்க, கிணத்தை க்ளோஸ் பண்ணிட்டாங்கன்னா. நிறையா கோழிகள்லாம் வச்சுருக்காங்க, ஒரு கொஞ்சம் இடம் இருந்தாலும் கோழி அப்புறம் வாத்து இந்த மாதிரி ஐட்டமெல்லாம் வச்சுருக்காங்க. இது வந்து டவுன்லேயாக இருந்தாலும் சரி, இப்போ கிராமத்துலேயே இருந்தாலும் சரி, கொஞ்சமாக தான் இடம். இது வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஒரு 3 சென்ட் தான் இருக்கும், 3 சென்ட்டுக்குள்ளே சுற்றிலுமே காம்பவுண்ட் எல்லாம் போட்டு அதுக்குள்ளே தான் இந்த மாதிரி ஓப்பன் பிளேஸில் வந்து இந்த கோழியெல்லாம் வளர்த்திட்ருக்காங்க. நிறையா இருக்குது, கொஞ்சமெல்லாம் வெளியே அந்த பக்கம் கேட் ஓப்பன் பண்ணி வெளியே போயிடுச்சு. அதுக்குள்ளே வந்து இந்த வாத்து வச்சுருக்காங்க, 2 ஃபேன் வச்சுருக்காங்க. இதுக்குண்டான நீந்தறதுக்காக ஒரு தண்ணி தொட்டி வேணும் அப்படின்னாங்க. நம்ம ஆர்டர் எடுத்திருந்தோம், அதை ரெடி பண்ணிவிட்டு தான் இப்போ இருக்கோம். ரொம்ப ஒரு இயற்கையான ஒரு இடம், ரொம்ப அழகாக இருக்குது. இதுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா மரங்கள் எல்லாம் இருக்குது, ஏன்னா கோழி வச்சுருக்கிறனால கீழையெல்லாம் எந்த புல்லெல்லாம் எதுவுமே வராது, புல் செடிங்க எதுவுமே வராது, மரங்கள் மட்டும் இருக்குது. ஹைட்டாக மரங்கள் இருக்கிறனால நல்ல நிழலாக இருக்குது. இப்போ அதுக்குள்ளே தான் ஒர்க்கும் நடந்துட்டுருக்கு. ஒர்க் சைட்டில் வந்து எங்களுக்கு பெருசாக வெயிலெல்லாம் தெரியவே இல்லை, ரொம்ப நல்லா இருக்குது. இதில் வந்து பார்த்திங்கன்னா இங்கே இப்போ சேவல் எல்லாம் கட்டி வைக்கிற மாதிரி ஒரு 3 ரேக் வச்சுருக்காங்க, 3 ரூம் ரெடி பண்ணி வச்சுருக்காங்க. முதல்ல சேவலெல்லாம் வச்சுருப்பாங்க அப்படின்னு நினைக்கிறேன், இப்போ வச்சுருக்காங்க எல்லாம் வெளியே போயிடுச்சு. இப்போ காங்கிரீட் பார்த்திங்கன்னா ஏகதேசம் ஆயிடுச்சு, பாருங்க நம்ம பேசிகிட்டு இருக்கக்குள்ளேயே காங்கிரீட் வந்து ஃபில் பண்ணிட்டாங்க. 6 அடி இருக்கிறதுனால கொஞ்சம் ஸ்பேஸ் நிறையா இருக்கும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா மறுபடியும் இந்த தொட்டி பற்றி தான் சொல்லலாம் அப்படின்ட்டுருக்கு. இது வந்து 1 அடி, இந்த தொட்டியினுடைய ஹைட் வந்து பார்த்திங்கன்னா 1 அடி, இதனுடைய உள் ரவுண்டு வந்து பார்த்திங்கன்னா 6 அடி இருக்குது உள் ரவுண்டு. இப்போ அடியில் வந்து 1 இன்ச் திக்னஸ்க்கு வந்து நம்ம காங்கிரீட் போட்டிருக்கோம். இதை பாருங்கள், இந்த ரிங்குக்கு அடியில் வந்து 1 இன்ச் திக்னஸில் காங்கிரீட் போட்டு தான் வந்து அதுக்கு மேலே ரிங்கு எடுத்து வச்சுருக்கோம். அதுக்கு மேலே வந்து கம்பி கொடுத்துருக்கோம், கம்பி இந்த மாதிரி வச்சு 8 mm 6 mm கம்பி எல்லாம் வச்சு தான் இதுக்கு மேலே காங்கிரீட் போடுறோம்.
அதுக்கு மேலேயும் ஒரு இன்ச்சுக்கு மேலே ரெண்டு இன்ச்சு திக்னஸ்க்கு மேலே இது வருதுங்க, காங்க்ரீட் வருது. இப்போவுமே ஃபுல்லுமே காங்க்ரீட்டு ஃபில் பண்ணிகிட்டே தான் இருக்கும், நல்ல ஹெவியான காங்க்ரீட்டு, அதனால் லீக்கேஜ் எல்லாம் வர்றதுக்கு வாய்ப்பே கிடையாது. சப்போஸ் நாளைக்கு வந்து இந்த தொட்டி வந்து நீங்கள் வேறு பக்கம் எக்ஸ்சேஞ்ச் அந்த பக்கம் பண்ணுறீங்க அப்படின்னாலும் கூட இதை வந்து பண்ணிடலாம். கீழே வந்து சைட்லெல்லாம் தோண்டிட்டீங்கன்னு, இந்த சைடெல்லாம் ஃபுல்லாக தோண்டி எடுத்துட்டிங்கன்னா அப்படியே மேலே தூக்கிட்டிங்கன்னா அடுத்த பக்கம் உங்களுக்கு ஷிஃப்ட் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி தான் நம்ம இந்த தொட்டி போட்டுட்ருக்கோம். சேவல்கள்லாம் வந்துருக்கு, இந்த சேவலையும் பார்த்துடலாம். இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு காக சேவல், இதெல்லாமே வந்து கட்டுக்கு யூஸ் பண்ணுற சேவல், இதெல்லாம் வந்து கட்டுக்கு போவாங்களாட்டிருக்கு, அதனால் அது வச்சுருக்காங்க. இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு மயில் சேவல் ஒன்று, இதுக்குள்ளே ரெண்டு மூணு சேவல் இருக்குங்க. வந்து வால் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மீட்டர் அளவுக்கு இருக்குது, அவ்வளோ நீளமாக இருக்குது. இங்கே பாருங்கள் எவ்வளோ நீளம் இருக்குது அப்படிங்கிறது பாருங்கள். இன்றைக்கி தான் வந்து நான் பார்க்குறேன் இந்த சாதாரண ஒரு சேவலுக்கு வந்து இவ்வளவு, நம்ம நாட்டு சேவல் இருக்கு பாருங்க, கட்டு சேவல்களுக்கெல்லாம் இவ்வளோ ஒரு மீட்டர் வால் இருக்கிறது. நல்ல அழகான எடுத்துகிட்டு இருந்தேன் அழகான வால். இப்போ அந்த ஒரு மீட்டர் வால் இருக்கிற அந்த சேவல் வந்து காட்டியிருந்தேன் உங்களுக்கு, அந்த சேவல் வந்து கொடுக்குறக்கெல்லாம் இல்லை. இன்றைக்கி நம்ம போட்டிருக்கிற இந்த வீடியோவில் காட்டியிருக்கிற இந்த சேவல் கோழி எதுவுமே சேல் எல்லாம் கிடையாதுங்க. நான் இந்த சைட்டுக்கு வந்திருந்தேன், சைட்டுக்கு வரும்போது ஒருத்தர் ரொம்ப நாளாக முகம் காட்டணும் அப்படின்னு பார்த்துருக்காரு. ஆமாம், அப்போ இந்த சைட்டுக்கு வந்திருந்தேன், அப்போ இந்த சேவல் எல்லாம் பார்த்தேன், அதனால் போட்டிருந்தேன். ஆனால் ஒரு மீட்டர் வாலுங்க, ஒரு மீட்டருக்கு கம்மி இல்லாமல் இருக்குது, பெரிய வால். நம்ம தண்ணி தொட்டியோட ஒர்க் வந்து ஓரளவுக்கு ஃபினிஷிங் ஆகிருக்கு. இப்போ உள்ளே வந்து காங்க்ரீட் போட்டோம், காங்க்ரீட் போட்டதுக்கப்புறமா உள்ளே வந்து லேசாக கலவை போட்டிருக்கோம், சிமெண்ட் அதிகமாக போட்ட ஒரு கலவை வரக்கலவை போட்டிருக்கோம். தண்ணியெல்லாம் ட்ரை ஆகிருக்கு, இதை வந்து நம்ம கரண்டி வச்சு நல்லா ஃபினிஷிங் பண்ணி விடுவோம். அதுக்கு மேலே வந்து சிமெண்ட் பால் இருக்குது பாருங்கள், அதாவது சிமெண்ட் கழும்பு, அதை வச்சு பேக் பண்ணுவோம். அதுக்கு மேலே ஃபுல்லுமே இதில் வந்து ப்ரஷ் வச்சு சிமெண்ட் பால் ஃபுல்லுமே, அதாவது சிமெண்ட் தண்ணி மாதிரி கலக்கி இந்த ரிங் ஃபுல்லுமே வந்து அடித்து விட்டுருவோம். அப்போ வந்து சுத்தமாக எங்கேயுமே தண்ணி வந்து லீக் ஆகாது. இப்போ நம்ம ஒர்க்கிங் சைட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சேனை கிழக்கு ஒன்று, இது வந்து பெரிய சேனையாக இருக்குதுன்னு நினைக்கிறேனுங்க. நல்லா ரவுண்ட் இருக்குது பார்த்திங்கனாலே உங்களுக்கு தெரியும், பெரிய சேனையாக இருக்குது. மேலே பார்த்தாலே நமக்கு தெரியும் பாருங்கள், இந்த இலை பார்க்கும்போதே நமக்கு தெரியும் அடியில் வந்து நல்லா பெரிய கிழங்காக இருக்கும் அப்படின்னு. சிமெண்ட் பால் வச்சு தேய்ச்சிட்டோம்ங்க, அதாவது சிமெண்ட் கழும்பு வச்சு தேய்ச்சிட்டோம். நல்ல ஷைனிங்காக இருக்குது பாருங்கள், எவ்வளோ நைஸாக தேய்ச்சிருக்காங்க அப்படிங்கிறது. ஏன்னா தண்ணி வந்து ஒரு போட்டு லீக் ஆகாது. இனி வந்து சைடு வந்து ப்ரஷில் தான் பெயிண்ட், பெயிண்ட் ப்ரஷில் வந்து சைடில் வந்து சிமெண்ட் பால் அப்ளை பண்ணணும். ஃப்ரெண்ட்ஸ், அப்போ நம்ம வாத்து நீந்தறதுக்கு உண்டான அந்த நீச்சல் குளம் ரெடி ஆயிடுச்சுங்க. நீச்சல் குளம் பார்த்தீங்கன்னா இப்போ ரொம்ப அழகாக இருக்குது, இப்போ பாருங்க எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு. நான் இன்னொரு உங்ககிட்ட நான் சொல்லிடுறேன் என்னெல்லாம் பண்ணணும் அப்படின்னு. நம்ம இந்த கீழே ரிங்குக்கு வந்து அடியில் வந்து காங்க்ரீட் போட்டிருந்தோம் ஒரிஞ்சு, அதுக்கப்புறமா இந்த ரிங்கை இப்படி வச்சு அந்த காங்க்ரீட் மேலே வச்சு அதுக்கப்புறமா ரிங்குக்குள்ளே வந்து இப்போ ஒரு 1.5 இன்ச் காங்க்ரீட் போட்டிருக்கோம். அப்புறம் சுற்றிலுமே வந்து இந்த மாதிரி காங்க்ரீட் வச்சுருக்கோம், இது வந்து ஒரு சேஃப்காக வச்சுருக்கோம். அப்புறம் பைப் வச்சுருக்கேன் பாருங்கள், இந்த பைப் வந்து ஒரு 3 இன்ச் பைப் ஒன்று வச்சுருக்கு. இது வந்து தண்ணி வந்து வெளியே போகிறக்கு நம்ம இந்த ரிங்கினுடைய வாட்டர் லெவல் பார்த்து தான் வச்சுருக்கோம். ஸ்லோப் பண்ணி வச்சுருக்கோம், ஒன் சைடு ஸ்லோப்பு, தண்ணி ஓப்பன் பண்ணி விட்டால் இந்த டேப் வழியாக வெளியே வந்துடும். இங்கே வந்து டேப் வச்சுருவாங்க. சூப்பரான ஒரு தொட்டி ரெடி ஆகிடுச்சு. அப்புறம் இது வந்து பார்த்திங்கன்னா இங்கெல்லாம் வந்து சிமெண்ட் பால் அடிச்சிருக்கோம், சிமெண்ட் பால் வந்து ஃபுல்லுமே அடிச்சிருக்கோம். இதுக்குள்ளே வந்து சிமெண்ட் கழும்பு வச்சு தேய்ச்சிருக்கோம், நல்லா தேய்ச்சிருக்கோம். இது வந்து லீக்கேஜே வராதுங்க, அந்தளவுக்கு பர்ஃபெக்டாக செஞ்சுருக்கோம். இனி இதுக்கு மேலே இது என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கு மேலே வந்து நம்ம கோட்டையும் ஒயிட் சிமெண்ட் வந்து 2 கோட் அடிக்கலாம். அதுக்கப்புறமா உங்களுக்கு என்ன கலர் பெயிண்ட் தேவையோ அந்த மாதிரி பெயிண்ட் பண்ணிட்டீங்கன்னா சூப்பராக இருக்கும். இது வாத்து நீந்திர நீச்சல் குளம். ஓகே, உங்களுக்கு இந்த மாதிரி டேங்க் தேவை அப்படின்னா நீங்கள் நம்ம நம்பருக்கு கால் பண்ணலாம், உங்களுக்கு இந்த மாதிரி செட் பண்ணி கொடுப்போம். அதாவது லோக்கலில் இருந்தால், ரொம்ப லாங் அப்படின்னா முடியாதுங்க, லோக்கலில் தான் இருக்கீங்க அப்படின்னு இந்த மாதிரி செட் பண்ணி. ஃப்ரெண்ட்ஸ், அப்போ வீடியோலாம் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தால் வீடியோ லைக் பண்ணுங்கள். நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்க. இந்த தொட்டி வந்து இப்போ உங்களுக்கு இந்த மாதிரி வேணும் அப்படின்னா, இது வந்து கொஞ்சம் காஸ்ட்லி ஆகும், அந்த மாதிரி வேணும் அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த தொட்டி வந்து நாங்களே போட்டு கொடுப்போம். நம்பர் வந்து கீழே கொடுத்துருக்கேன்,
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, பாய்.